ஹலோ கைஸ் வெல்கம் டு அல்ட்ரான் பிடெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இக்னஸ் ப்ரைமில் நீங்கள் விளையாடுனதே இல்லைன்னா எப்படி விளையாடணும்னு இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுளில் லாகின் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட்டே இல்லைனா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணுறவொடனே இது மாதிரி வரும், ஓகே கொடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும். உங்கள் லொக்கேஷனுக்கு அதுவே வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும், கலெக்ட் த எக்ஸாம்னு கேட்கும். எக்ஸாம்னால் ஒரு எனர்ஜி மாதிரி, அது இருந்தால் தான் நம்ம இந்த கேமில் விளையாட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க, அதுதான் எக்ஸாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல்லாம் இதில் நடுவில் நல்லா வரும், அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து எக்ஸாம் கலெக்ட் ஆகிட்ருக்கு. ஓகே, எக்ஸாம் வந்து கலெக்ட் ஆகி முடிஞ்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டியூட்டோரியலாக அதுவே சொல்லும் எப்படி விளையாடுறதுன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது போர்ட்டல் கிட்டே போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த போர்ட்டலை கேப்சர் பண்ணலாம், டிப்ளை பண்ணலாம், அதெல்லாம் எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து போர்ட்டல் கிட்டே போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெசனேட்டர்ஸ், கியூப் அதெல்லாம் உங்களுக்கு வரும். கியூப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாதிரியே, நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்களுக்கு எனர்ஜி தேவைன்னா கியூப் மூலயமா பண்ணிக்கலாம். கிட்ட போயிட்டு போர்ட்டலை கிளிக் பண்ணி டெப்ளாய் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டலை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஹேக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெசனேட்டர்ஸ், கியூப்ஸ் அண்டு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட்டலையும் நான் ஹேக் பண்ணிக்கிறேன், அடுத்து டெப்ளாய் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தவொடனே உங்களுக்கு ஏஜென்ட்னு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கும். அதில் வந்து ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டு போர்ட்டல்லையும் நான் டிப்ளாய் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அந்த போர்ட்டல் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக ரெண்டு டீம் இருக்குது, இதில் ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து ப்ளூ. இப்போ வந்து நீங்கள் ப்ளூவாக க்ரீனாக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃப்டர் வந்து கேட்கும், நீங்கள் அப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு டுட்டோரியல்னால ஏதோ ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஹேக் பண்ணியாச்சு, ஹேக் பண்ணி டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல்லேருந்து இன்னொரு போர்ட்டலில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு டிப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் தேவை. எக்ஸாம் இருந்தால் தான் அந்த எனர்ஜி வச்சு தான் மொத்தமே நடக்கும் இந்த கேமில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பச்சை கலர் டீம் வந்துருக்கு. இப்போ வந்துன்னா டீம் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த டீம் வேணுமோ அந்த டீம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து க்ரீன் கலர் டீமை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நேம் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேர் வந்து கொடுத்தாச்சு. பேர் கொடுத்துட்டவுடனே உங்களுக்கு வந்து க்ரீன் டீம் ஆகிடும். இப்போ ப்ளூ டீமை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த கேப்சர் ப்ளூ டீமை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு நம்ம டீமை வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு அட்டாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது அட்டாக்ஸில் போயிட்டு ஃபயர் பண்ணலாம். போர்ட்டல் ரொம்ப கிட்டே போய் ஃபயர் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், கொஞ்சம் தூரம் இருந்து ஃபயர் பண்ணால் நான் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இங்கே போர்ட்டல் நடுவில் போயே ஃபயர் பண்ணுங்கள். இது வந்து ட்ரைனிங்கிறதுனால சீக்கிரமாகவே டிஃபீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஒன்ஸ் டிஃபீட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்ட்டலை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர் எப்படி பண்ணுறதுனா ஹேக் பார்த்தீங்கன்னா 120 செகண்ட்ஸ் ஒன் வாட்டி தான் ஹேக் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த போர்ட்டல் உள்ளே போயிட்டு டெப்ளாய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசனேட்டர்ஸ் இருக்கும். ஒரு போர்ட்டலில் வந்து 8 ரெசனேட்டர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணால் தான் நீங்கள் இன்னொரு போர்ட்டலுக்கு லிங்க் பண்ண முடியும். ரெண்டு போர்ட்டலையுமே 88 ரெசனேட்டர்ஸ் டிப்ளாய் ஆகியிருந்தால் தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லாக இருந்தால் தான் லிங்க்கும் பண்ண முடியும். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இக்னஸ் ப்ரைம்னா என்னன்னு மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்க போடுறேன்னா போக்கிமான் கோல ஜிம்மு க்ரியேட் பண்ணுறதுக்கு லைக் போடுறதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டோ கேப்சர் பண்ணியாச்சு, அவ்வளோதான் காய்ஸ்.
ரெசனேட்டர்ஸ் எதுக்குன்னா, ஒரு போர்ட்டலில் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஒரு போர்ட்டல்லேருந்து இன்னொரு போர்ட்டல் லிங்க் பண்ணோன்னா ரெண்டு போர்ட்டல்லையுமே 8 8 ரெசனேட்டர்ஸ் இருக்கணும், டிப்ளாய் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். ஃபயரில் போயிட்டு எனிமி டீம் இருந்தால் அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம போர்ட்டலில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டவனே, நீங்கள் பேரெல்லாம் போட்டவனே பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி தூரமாக இருக்கிற போர்ட்டலுக்கெல்லாம் லைக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மூலயமா நம்ம பண்ணலாம். இதில் ஒரு ட்ரோனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனால் ட்ரோனுன்னு இருக்கும். அந்த ட்ரோனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour 1 வந்து அந்த ட்ரோனை மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எந்த போர்ட்டல் இருக்கோ அந்த போர்ட்டலுக்கு வந்து நான் வந்து ட்ரோனை மூவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து மூவ் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் வந்து அங்கேயே போயிடும். அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மூலிமா நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற சுற்றி இருக்கிற போர்ட்டல்ஸ்லாம் பார்க்கலாம். பார்த்து அந்த போர்ட்டலெல்லாம் லைக் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சர் பண்ண போர்ட்டலை, ட்ரோன் மூலிமா கேப்சர் பண்ண போர்ட்டலை ஒரே வாட்டி தான் ஹேக் பண்ண முடியும். திருப்பியும் ஹேக் பண்ணோன்னா நம்ம மூவ் பண்ணணும். ரீகால் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்மக்கிட்டேயே நம்ம கரண்ட் பிளேஸுக்கு வந்து ட்ரோனை ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 hour 1 வந்து நீங்கள் ட்ரோனை மூவ் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த இந்த போர்ட்டல் சுற்றி என்னென்ன போர்ட்டல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வியூ பண்ணி நம்ம வீட்டில் இருந்தே நம்ம லைக் பண்ணலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கேஸ். ஓகே, பாய் பாய்.